கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்முடைய மனதை குளிர வைக்கின்ற நம்ம மனசுக்குள்ள ஒரு தென்றல் காற்றை வீசுவது போல, ஒரு தென்றல் காற்று வீசினால் மனசுக்கு எப்படி இருக்குமோ அது போல ஒரு சுகத்தை தருகின்ற இரண்டொரு சம்பவங்கள், அந்த சம்பவங்களை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது வந்து ஒரு கொரோனா காலம். இந்த காலம் வந்து எப்போ சரியாகும், நாம் இதிலிருந்து எப்போ விடுபடுவோம், நாட்டில் வந்து போக்குவரத்தெல்லாம் சரியாகி எல்லாரும் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்திற்கு போய் வந்து பழைய அந்த காலம் எப்பொழுது வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தில் நாம் இருக்கோம். ஒரு பக்கம் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது, அதே போல் கொரோனாவால் இறக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை நாம் வந்து உலக யுத்த காலங்களில் கூட பார்த்ததில்லை. உலக யுத்த காலங்களில் அழிவு இருந்தது, உயிர் போவது இருந்தது, ஆனால் சுதந்திரம் போகலை. வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளக்கூடாது, கை கழுக்கக்கூடாது, கட்டிப்பிடித்து கொள்ளக்கூடாது, இதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆறுதல் தேவைன்னா கட்டி பிடிச்சி தான் அழறோம், அம்மா மடியில் போய் படுத்துக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்தால் இன்றைக்கு ஆபத்து. இப்படி ஒரு காலம் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து இப்போ ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்பொழுது நமக்கு இப்பொழுது வந்து மனசுக்கு உற்சாகமும் தெம்பும் தேவைப்படுகிறது. அதனால் நான் பொதுவாக சமீப காலங்களாக சில இந்த கொரோனா காலத்தில் வந்து நான் நிறைய அதிசயங்களையும் பெரியவர் நுட்பமாக சொல்லி சென்ற விஷயங்களையும் நம்பிக்கை தரும் விதத்தில் இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போவும் நான் அது போன்ற ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு தம்பதியினர், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து என்ன காரணத்தினாலோ அந்த குழந்தை இறந்து விட்டது. ஒரு ஆண் குழந்தை. அவர்கள் மகா பெரியவரை கடவுளாக கருதுகின்றவர்கள், மனத்து மேலே ரொம்ப பெரிய பற்று கொண்டவர்கள், நல்ல ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்கள், ரொம்ப பக்தியானவர்கள், தான தர்மங்கள் செய்கின்றவர்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு துக்கம், அவர்களுக்கு பிறந்ததும் அதாவது முதல் தலைச்ச குழந்தை அதுவே தவறி போய்விட்டது. எவ்வளவு பெரிய வருத்தம் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலையிலேயும் மனமுடைந்து போகாமல் பெரியவர்கிட்ட வந்து அப்படியே ரொம்ப நிற்கிறார்கள். இருந்திருந்து ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையையும் இறைவன் அழைத்து கொண்டான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அனாதைகளைப் போல உணர்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு வேண்டாமா, எந்த யுகத்து பாவமோ எங்களுக்கு இப்படி ஒரு துக்கம், அந்த பிள்ளைக்கும் இந்த மண்ணில் நெடிய காலம் வாழ்வதற்கான விதி இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைத்து அவர்கள் வருத்தப்படும் பொழுது பெரியவர் அவர்களை அருகில் அழைத்து பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எங்களுக்கு திரும்ப ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வந்து நல்ல விதமாக எங்களுக்கு நிலைக்கணும், சொல்லப்போனால் நாங்கள் இழந்துட்ட அந்த குழந்தை இருக்குல்ல அதுவே எங்களுக்கு திரும்ப கிடைச்சாதான் எங்களுக்கு ஒரு சமாதானம், ஏதோ விதிவசத்தால் போனாலும் அருள் வசத்தால் திரும்ப வந்தான் அப்படின்றது இருக்கணும்,
எங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாச மிகுதியில் அவர் கேட்குறார். பெரியவர் ஒன்றும் சொல்லலை, கையை உயர்த்தி கவலைப்படாத எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அதற்கு பிறகு அந்த அம்மா கருத்தரித்து ஆண் குழந்தை பிறக்கிறது. இங்கே தான் அந்த சிறப்பு இருக்குது. அதாவது இந்த பிறந்த அந்த ஆண் குழந்தை இருக்க, அந்த குழந்தையும் இறந்த குழந்தையினுடைய அதே சாயல் அந்த குழந்தைக்கு உடம்பில் எங்கெல்லாம் மச்சம் இருந்ததோ இந்த குழந்தைக்கும் அதே இடத்தில் மச்சம். அதாவது அந்த குழந்தை பிறந்த மாத்திரத்தில் சொல்லாமல் சொல்லிவிட்டது, போன நான் தான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன கணக்கு, ஏன் அப்போ போச்சு, இப்போ ஏன் திரும்பி வந்தது, இதெல்லாம் விடை தெரியாத விளங்கி கொள்ள முடியாத புதிரான விஷயங்கள். ஆனால் இந்த இடத்துல ஒன்று மட்டும் தெளிவாக இருக்குது, பெரியவரை நம்பி பெரியவர்கிட்ட போய் இவர்கள் ஆத்மார்த்தமாக மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டார்கள், அந்த பிரார்த்தனை வீண் போகலை. அதுதான் இதில் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அவர் இந்த மாதிரி தன்னுடைய தபோ பலத்தினால ஆசீர்வாதத்தினால நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்னொரு அதிசயம் என்னென்னா, சேலத்தில் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல், ராமசாமி ஐயர், இவர் வந்து ரொம்ப பெரியவர் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். அடிக்கடி காஞ்சிபுரம் போய் வரிசையில் நின்று பெரியவரை தரிசனம் செய்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பெரியவர்கிட்ட பேசி அவர் கேட்பார், சௌக்கியமாக இருக்கியா, வழக்குகள்லாம் எப்படி போகிறது, இவரும் கோர்ட்டு விஷயம் வழக்கு விஷயம் இவைகளை எல்லாம் சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு பந்தம், ஒரு நல்ல ஒரு, அதாவது ஒரு நல்ல தொண்டனாக சிஷியனாக ஒரு ஒரு குரு சம்பந்தம் இருந்தது. அப்படி ஒரு நாள் இவர் போயிருக்கும் பொழுது பெரியவர் விபூதி கொடுக்குறார். இவர் அப்படி கையை நீட்டும் பொழுது அவர் பெரியவர் விபூதி கொடுக்க, என்ன காரணத்தினாலேயோ விபூதி கையில் விழலை, கீழே மண்ணில் விழுந்து விட்டது. அதாவது இவர் கையை வேகமாக நீட்டிட்டாரா அல்லது பெரியவர் தான் தெரியாமல் போட்டுட்டாரா அதெல்லாம் தெரியாது, ஆனால் விபூதி அவர் கையில் விழலை, மண்ணில் விழுந்து விட்டது. சரி இப்போ என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விபூதியை பெரியவர் தரலாம் இல்லையா, எடுத்து தரலாம் இல்லையா, அதை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மண்ணில் விழுந்து அந்த விபூதியையே எடுத்துக்கொள் அப்படின்னு பெரியவர் சொன்னார். இவருக்கு என்னடா அது, கிண்ணத்தில் நிறைய விபூதி இருக்குது, ஒரு 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 சிட்டிகை கீழே விழுந்தால் என்ன, திரும்ப எடுத்து கொடுக்கலாமே, அதை விட்டுட்டு கீழே விழுந்ததை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறாரே அப்படின்னு இவருக்கு தோன்றினாலும் கூட பெரியவர் சொன்னால் நிச்சயமாக அது வந்து பெரிய பொருள் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு நெற்றியில் இட்டுக்கொண்டு புறப்பட்டு போனார். போயிட்டு ஒரு 15-20 நாள் கழித்து திரும்ப வந்த ஒரு முகத்தில் மிகப்பெரிய மலர்ச்சி. பெரியவர் வந்து ஏதோ சொல்ல நினைக்கிற சொல்லு அப்படின்னும் பொழுது அவர் சொன்னார், ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கு, எங்கள் குடும்ப சொத்து சம்பந்தமான வழக்கு, எனக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு இருந்தது. கடந்த முறை நான் வந்ததே கூட உங்ககிட்ட அதை பற்றி பேசுகிறதுக்கும் அந்த வழக்குகளில் தீர்ப்பு வரப்போகிறது அது எனக்கு சாதகமாக வரணும், ஏன்னா அது என்னுடைய பூர்வீக சொத்து அப்படின்றத சொல்கிறதுக்கும் தான், என்னமோ தெரியல எனக்கு வந்து இந்த விபூதி கீழே விழுந்த உடனேயே எனக்கு வந்து சொல்ல தோணலை, கலைஞ்சு போச்சு, அடடா நமக்கு நேரம் சரியில்லை போல் இருக்கு, அதனால தான் குரு கையால் கிடைக்கிற பிரசாதம் கூட தவறுறது அப்படின்னு நான் நினைத்து வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியறது, மண்ணில் விழுந்த அந்த விபூதி இருக்கிறதே மண்ணை மீட்டு தருவதற்காகத்தான் அது விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான், வழக்கு ஜெயித்து நிலம் எனக்கு சாதகமாகிவிட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லும்போதே அவர் விடையையும் சொல்லிட்டார், நீங்கள் ஏன் மண்ணோடு சேர்ந்ததை எடுத்துக்கொள்ள சொன்னீர்கள் அப்படிங்கிறது, அன்றைக்கே விடையை சொல்லிட்டீங்க, உன் பக்கம்தான் தீர்ப்பு அப்படிங்கிறத, ஆனால் எனக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு 15 நாள் தேவைப்பட்டிருக்கு, உங்களுடைய தீர்க்க தரிசனத்தை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது அப்படின்னார். பெரியவர் அதையெல்லாம் பெருசாக கேட்டு காதில் கேட்டு நான் யாராக்கும் அப்படின்லாம் சொல்லலை, சந்தோஷம், உன்னோட வழக்கு ஜெயிச்சதில் சந்தோஷம், இந்தா பிரசாதம் என்று கொடுத்துட்டு அவரை அனுப்பிச்சிட்டார். இதே ராமசாமி இருக்கிறாரே, இவர்கிட்ட பெரிய ஒரு கோபப்பட்ட ஒரு விஷயமும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில்
இவர் வந்து பெரியவரை பார்க்க திரும்ப வரார். இதே மாதிரி அவர் வந்து பெரியவரை பார்க்க வருகிறார். இப்போ எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லையே, எங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்த குழந்தை இருக்கிறது அல்லவா, அதுவும் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய குழந்தைகள் பிறக்கிறது எல்லாம் இருக்குது, எனக்கு வந்து எல்லாம் கிடைத்து விட்டது, ஆனால் பிள்ளை பாக்கியம் இல்லை. பெரியவா வந்து எனக்கு எப்படி நிலம் கிடைப்பதற்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்தீர்களோ அதே போல் எனக்கு பிள்ளை பிறப்பதற்கும் ஆசீர்வாதம் செய்யணும்னு சொல்லும் பொழுது பெரியவர் சொல்கிறார், இல்லைடா உனக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறார். இந்த பதில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்னது இப்படி சொல்கிறார் அப்படின்னும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார், நீ தான் வந்து எந்த குழந்தையை எப்போ பார்த்தாலும் உனக்கு அதனுடைய கோபம் வந்ததுன்னு சொன்னால் மூதேவி பீடை சனிய என்று உனக்கு வந்து நீ வந்து உன் வாயில் குழந்தைகள் பார்க்கும்பொழுது அவர்கள் ஏதாவது குறும்பு செய்தாலோ அல்லது அவர்கள் ஏதாவது சரியாக படிக்கலை கொள்ளலை அல்லது ஏதோ ஒன்று உனக்கு பிடிக்காத ஒரு காரியம் செய்தால் உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இதுதானே, நீ இப்படித்தானே சொல்லி திட்டுற, அப்போ இப்படி திட்டுற உனக்கு எப்படி பிள்ளை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த வழக்கறிஞருக்கு புரிகிறது, கோபத்தை கட்டுப்படுத்தி சரியான சொற்களை பயன்படுத்த வேண்டும், நமக்கு நாமே தடையாக இருந்திருக்கிறோம். அதாவது நமக்குள்ளேயே ஒரு பெரிய எதிர்ப்புணர்வு குழந்தைகள் விஷயத்தில் இருக்குது, அதுவே பாவமாக மாறி தடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை அவருக்கு தெரிய வந்து அதற்கு பிறகு அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். அவருக்கு அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்தது. இதெல்லாம் பெரியவருடைய 100 ஆண்டு கால வாழ்க்கையில் பல நேரங்களில் பல இடங்களில் பலருக்கு நேர்ந்த அனுபவங்கள். இந்த அனுபவங்களை எல்லாம் பலரும் பல புத்தகங்களிலே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த அனுபவம் இருக்கிறதே மறைந்த பிரபல எழுத்தாளர் ரா வெங்கடசாமி, சேலத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து காஞ்சி மகானின் கருணை நிழலில்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் இதை போல ஏராளமான அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஒரு மகிழ்ச்சி. அதுவும் இந்த கொரோனா காலத்தில் நாமளும் எல்லாருமா சேர்ந்து இந்த கொடிய கொரோனா நம்மை விட்டு ஒழிந்து இந்த தேசம் உலகம் ஒரு சௌக்கியமான நிலைமைக்கு சென்று எல்லாரும் நல்ல விதமாக வாழணும், அதுக்கு பெரியவருடைய பெரும் கருணை நமக்கு கிடைக்கட்டும், அவர் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டே நமக்கு நல்வழியை காட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். நம் பிரார்த்தனையும் விரைவாக பலிப்பதை நாம் பார்ப்போம். அதுக்காக தான் நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இதை பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து சிந்திப்போம், நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.